ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நேரடி வகுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி. இந்த மச்சை இலக்கண பத்ததி ஜோதிடத்தின் அடிப்படை பயிற்சி வகுப்பு நேரடி சிறப்பு வகுப்பாக ஒரு 2 நாட்கள் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 20ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் 8:32 முதல் மாலை 5:30 வரை நடைபெறும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட இந்த தகவலை பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதில் வந்து படித்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களும் இப்போ சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்களும் தாராளமாக இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாமா? கட்டாயம் கலந்துக்கலாம். சரி, இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏற்கனவே அஸ்ட்ராலஜிக்கல் பேசிக் உங்களுக்கு ஓரளவு தெரியும், அது எந்த முறையில் வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்புக்காக நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ விரைவில் உங்களுக்கு ஒரு 64 வீடியோ கொண்ட ஒரு கோடு, ஆக்டிவேஷன் கோடு அனுப்புவோம். அதை நீங்கள் போட்டு பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயிற்சி வகுப்புக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சு ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்துட்டு நீங்கள் வகுப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த 2 நாள் வகுப்பு உங்களுக்கு பயிற்சி எடுப்பதற்கு மிக சுலபமாக இருக்கும். அதனால் அச்சய இலக்கண பத்ததி, எனக்கு விடியோ காலை கிளாஸ்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியல, நான் வெளியில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இங்கே சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி ஞாயிறு 2 நாட்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குமானா நிச்சயமாக இருக்குங்க. ஏன் இந்த அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடம் படிக்கணும்? நம்ம வாழ்க்கையில் நிறைய காலகட்டங்களில் சில கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எது நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கு இல்லையா? அப்படி அந்த தெரியாத சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்குவதற்காக தான் இந்த அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுங்க. இதை படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த வழியில் போகணும், எந்த வழியில் பயணிக்கணும், என்ன மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு இருக்கும், எங்கே இருந்தெல்லாம் நமக்கு சாதகங்கள் உண்டு, எங்கே இருந்தெல்லாம் பாதகங்கள் உண்டு, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார் ஜாதகம் பார்க்கணும்னு. அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது 11ஆவது வீடு அவருக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. அப்போ நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு சகோதரனால் பிரச்சனைகள் இருக்குது, அந்த சகோதரன்னா சகோதரன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அண்ணங்கிற உறவு முறையில் யாரை கூப்பிட்டு அழைச்சாலும் அவங்களால் பிரச்சனைகள் உண்டு. அப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்கள் அண்ணனாக நினச்சி யாரையும் கூப்பிட்டு பழகியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி அவர் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இல்லைங்க, அப்படியெல்லாம் அண்ணன் யாரும் இல்லைங்க அப்படின்னாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாங்க, நான் ப்ரோன்னு ஒருத்தரை கூப்பிடுவேன், அவர் தான் என்னை அந்த வேலையிலேயே சேர்த்து விட்டார், இப்போ எனக்கும் அவருக்கும் தாங்க ஒத்து போகலை அப்படின்னார். முதல்ல அந்த ப்ரோன்னு கூப்பிட்ற வார்த்தையை நிப்பாட்டுங்க, சரியாயிடும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் போன வாரம் கால் பண்ணி, நான் அந்த ப்ரோனு கூப்பிட்ற வார்த்தையை நிப்பாட்டிட்டேன், இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கன்றாரு. இதுதாங்க அட்சய லக்ன பத்ததியினுடைய வெற்றிங்கிறது. நம்ம வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வெற்றிகள் கிடைக்கும், எந்த நஷ்டங்களை தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறணுமா? அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க, பாருங்கள். நன்றி, வணக்கம்.